जानम बोधगणादिशेविदं गवित्तजम्बोधवरक्षारभक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंगजं वेल 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 मुरुह வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். ஒவ்வொரு தினமும் நிறைய நபர்கள் நபர்கள்கிட்ட நம்ம பேசுகிறது உண்டு. குறிப்பாக பார்த்துட்டேன்னா அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக பேசுகிறது உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது உண்டு. அவங்கக்கிட்ட நிறைய அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள், வேதிக் லைஃப் சம்மந்தமாக, பிராணாயாமம், யோகம் சம்மந்தமாக, லைஃப்பில் வந்து சார் நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி எனக்கு எப்படி சார் வரணும், எனக்கு வந்து நான் இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் வாழ்க்கையில் நினைத்ததை அடையிறதுக்கு நான் நிறைய நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலெலாம் பயன்படுத்துகிறேன் சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி முந்தி வந்து உங்கள்கிட்ட அஸ்ட்ராலஜி கேட்கறதுக்காக நாங்கள் நினச்சிட்ருந்தோம், இப்போ நாங்களே எங்களுக்காக பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு புலப்பட மாதிரி இருந்துட்டுருக்கு. இப்படி நிறையா பேர் சொல்லும்போது அது மனசுக்கு திருப்தியும் நிம்மதியும் கொடுத்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட ஆன்மீக கேள்வி, அதாவது திருப்பதி சுவாமி, அதாவது கோயிலில் பார்த்துட்டேன்னா சமேத, இந்த சுவாமிக்கு சமேதராக எந்த தெய்வத்தை வந்து சொல்லப்படுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது உதாரணத்துக்கு மீனாட்சி, அதே மாதிரி சொக்கநாதர், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பச்சை நாயகி, பட்டீஸ்வரர், இந்த மாதிரி திருப்பதி சுவாமி வெங்கடநாத சுவாமிக்கு, அதாவது வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பத்மாவதி தாயார், பத்மாவதி தாயார், இந்த பத்மாவதி ஆனால்தான் பத்மம்னு சொன்னால் தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்மாவதி தாயார். இதுதான் நேற்றைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வளர்பிறை தேய்பிறை, அமாவாசைக்கு அப்புறம் என்ன வரும், வளர்பிறையா தேய்பிறையா, பௌர்ணமிக்கு அப்புறம் வளர்பிறையா தேய்பிறையா, இதை நீங்கள் போடணும். அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறையா தேய்பிறையா, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது வளர்பிறையா தேய்பிறையா, இது ஆன்மீக கேள்வி. இதற்குண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் டெய்லி பார்க்குறேன் யார் யார் போடுறா என்னங்கிறது டெய்லி நான் பார்க்குறது உண்டு. நிறைய பேர் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சார் உங்கள் குட்டி ஸ்டோரி நல்லா இருக்குது சார்னு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது சார், சார் உங்களுக்காக நானும் வேண்டுறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார், எங்கள் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தர் சார், நீங்கள் என்னோடய சகோதரர் மாதிரி நிறையா பேர் சொல்கிறது உண்டு, இது மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புகளில் ஆள் எடுக்க போகிறான். அந்த ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூக்காக ஒரு மூன்று நபர்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா, முன்னாடி நாளே வர சொல்லிட்டா, முன்னாடி நாள் அந்த நபர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த நபர்கள்லாம் வந்த உடனே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அந்த ரூம் தொடர்ந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக எல்லாம் குப்பையாக இருக்குது. அப்போது ஒருத்தர் கேட்குறார், என்னப்பா இவ்வளோ குப்பையாக இருந்துருக்கு, இது யார் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். இன்னொரு நபர் பார்த்துட்டேன்னா அந்த ரூமை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிட்டார். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய உறுப்பை விரித்து படுத்துட்டார். அடுத்தது பார்த்துட்டோன்னா இன்னொரு நபர் அவரும் க்ளீன் பண்ணிட்டார், உடுப்பை விரித்து படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு நேராக எழுத்தாப்புல போகும்போது ஒருத்தர் அந்த முதல் நபர் வரார், ரெண்டாவது நபர் வரார், மூன்றாவது நம்பர் வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போய் கேட்குறார், சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த அந்த பொருள் மட்டும் எடுத்துருங்க. முதல் நபர் சொன்னார், ஏப்போ உனக்கு வேறு வேலை இல்லை, டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரான். ரெண்டாவது நபர் என்ன பண்ணார், அப்படிங்களா இருந்தாங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறார், எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரான். மூணாவது நபர்கிட்ட அவர் அதே ஹெல்ப் கேட்குறார், அவர் எடுத்து கொடுத்தார், எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரான். அப்போது நேராக போயிட்டுருக்கார், அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, உட்காந்த உடனே இன்டர்வியூ நடந்திருக்கு, இந்த மூணாவது நபர் மட்டும் செலக்ட் ஆகிட்டாங்க. உடனே இவர் கேட்கும்போது, எப்படி சார் நாங்களும் மூணு பேரும் ஒரே நேரத்தில் தான், என்ன மூணாவது நபர், ஃபஸ்ட்டு இந்த பொறுப்புக்கு வரவங்களுக்கு பொறுமை வேணும், நீ வந்த உடனே ரூம் க்ளீனாக இருக்கேன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தின அந்த விஷயங்கள் நாங்கள் எல்லாமே நோட் பண்ணிட்டுருக்கோம், எல்லா கேமரா இருந்துருக்கு, நாங்கள் வந்து நோட் பண்ணிட்டுருக்கோம், நீ காய்ச்சி மூச்சுன்னு கத்தின உனக்கு வந்து பொறுமைங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் நாலு ஆளை வேலைக்கு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறையா புலம்பின்ண்டே இருந்தேன், அதை எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவாள்லாம் சொன்னால் அதனால் உனக்கு அங்கே நம்பர் ஒன் மார்க் வந்து ஃபெயிலு, ரெண்டாவது காலையில் உதவி கேட்டால் உதவி கேட்டவாளுக்கு உதவி கே சொல்லாமல் திட்டிட்டு போயிட்டேன், மூணாவது விஷயம் நீ வந்த நேரம் பார்த்துட்டா உனக்கு கொடுத்த நேரத்தோடு ரொம்ப நேரத்தை வந்துட்டேன், இந்த நேரமாக அப்படின்னு கூட உனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே எத்தனை வேலையை நம்ம பண்ண முடியுங்கிற விஷயம் கூட உன்னால் நிர்ணயிக்க முடியல, நீ ரிஜெக்டட்,
ரெண்டாவது ஆள் தான் கரெக்டா தானே க்ளீன் பண்ணிட்டாரு தானே தூங்கிட்டாரு காலையில வந்தவளுக்கு ஹெல்ப் பண்ணாரு திருப்பி வந்து உட்கார்ந்தாரு அப்போ இரண்டாவது ஆள் பண்ணதுல எந்த தவறுமே கிடையல ஆனா இரண்டாவது ஆள் பண்ணது என்ன அப்படினு பார்த்துட்டேனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அவருடைய ஜாமானங்களை அந்த இடத்துல வைக்கும் பொழுது அங்க இருந்த ஒரு பொருள் நாங்க உங்களுக்காக மறைமுகமா சில பொருட்கள் வந்து வெச்சிருந்தோம் கீழ வந்து பணம் போட்டுறோம் அதை எடுத்து அவர் பர்சுக்குள்ள எடுத்து வச்சிட்டார் அதை எடுத்து வச்சிட்டு அதை வெளியில சொல்லவே கிடையாது யாருன்னு கேட்கவே கிடையாது அடுத்த நாள் காலையில கிளம்பும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணார் கரெக்ட் அதே மாதிரி போய் இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்துட்டார் ஆனா மூணாவது ஆளுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவர் பணத்தை அங்கேயே வச்சார் உள்ள க்ளீன் பண்ணார் படுத்துட்டார் காலையில எந்திரச்சு வந்தார் இவருக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்ல இன்னும் எனக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கு நான் வேணா உங்களுக்கு ஒரு ரெண்டு இது ஊத்தி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த செடிக்குண்டான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு அது ரைட் டைத்துல அதாவது முன்னேயும் இல்ல பின்னேயும் இல்ல அட் தி ரைட் டைம் கரெக்ட்டா அங்க வந்து உட்கார்ந்தட்ட அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினாவும் இருந்தார் அப்படினு சொன்னார் சோ ஆக இந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நாங்க உங்களுக்கு அந்த கீழ விழுந்தவர் அந்த இது எல்லாமே எங்க ஆட்கள் தான் அதனால தான் நான் இவரை செலக்ட் பண்ணோம் அப்படினு சொன்னார் இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை உதவிங்கிற பண்பு தேவை தான் எதையும் அக்செப்ட் பண்ணணுங்கிற விஷயம் தேவை கை சுத்தம் ஒரு பொருள் இருந்தால் அது நம்ம பொருளா இல்லையான்னு பார்த்துட்டு எடுக்கணுங்கிறது தேவை அதே மாதிரி நேரத்தை கடைபிடிக்கிறதுக்கு தெரியணும் அதே போன்று பார்த்துட்டேன்னா அந்த எது பண்ணினாலும் தான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கணும் இது அத்தனை விஷயத்தையும் எவரோ ஒரு ஹேண்டில் பண்ணுறாரோ அவர் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவைன்னு சொன்னார் பாருங்களேன் ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்புகள் இருக்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த மனிதர் எத்தனை பொறுப்புகள் வகிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா அப்போ எத்தனை பண்புகள் நமக்கு தேவை இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கு உண்டான இந்த ஆன்மீக கதை அதாவது இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 9/7/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 25ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இன்றைய திதி சதுர்த்தி காலை 11:37 வரை பின்பு பஞ்சமி தேய்பிரி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை இன்னைக்கு சதுர்த்தி காலை 11:37 வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சமி விசேஷகரமான திதி இன்னைக்கு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிண்டு சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் அனுகூலியமா நடக்கும் 12 to 2 மணிக்குள்ள மறைமுக எதிரிகள்லாம் இருந்துருப்பா இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய பழக்கங்கள் அவ செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு திருப்திகரமா இருந்துருக்கும் வேலை வாய்ப்பு தொழில் அடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும் முயற்சி இருந்தால் வெற்றி உண்டும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே சமயத்துல ஹவுஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் உண்டு ஓடாத வியாபாரங்கள் திருப்பி தொடங்குறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் உங்களுக்கு எதிர்த்து செயல்படுவோம் உங்களுக்கே தெரியாமல் மறைமுக எதிரியாக இருப்பார் அப்போ யார் என்னங்கிறது பார்த்து செயல்பட்டல்னா நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம் வெற்றி உண்டாகக்கூடிய குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமைகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே சில நபர்கள் பார்த்துட்டேன்னா உதவி பண்ணுவா சில பேர் உதவி பண்ணுற மாதிரி இருந்து உபதிரவம் பண்ணுறவா நிறையா பேர் இருந்துருக்குவா இன்றைக்கி 10 to 12 மணிக்குள்ளே யார் உதவி பண்ணுறா யார் உதவி பண்ணலன்னு தெரிஞ்சிடும் யாருடைய குணாதிசயங்கள் என்னென்ன எப்படி எப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் மருத்துவ ரீதியாக உடல் உபாதைகள் இருந்துருக்குவாளுக்கு ஆரோக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் வேலையை விட்டு புதிய தொழில் பண்ணும்போது கவனம் என்பது தேவை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறும்பொழுது இதில் மாறுறோமே அந்த இடம் நமக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்துட்டு மாறுறது நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே காலை வேளைகள் 6 to 8 மணிக்குள்ளே நல்ல செய்திகள்லாம் உண்டு தந்தையாருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு அப்பா ஸ்தானத்தில் அப்பா இல்லை அப்பா ஸ்தானத்து இவா தான் இருக்கா இப்போ அவ மூலமான உதவிகள் உங்களுக்கு இருக்கும் மேல் படிப்பு விசேஷகரமாக இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன் ஞாபக சக்தி குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்படுவேன் அப்பா இவ்வளோ ஞாபக சக்தி இருக்கேன் நம்மளை மாதிரிலாம் இல்லையே வா இவ்வளோ அழகாக பண்ணுறாள் இவாள் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருந்துருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாட்டு டான்ஸு இது சம்மந்தமான
விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டிருப்பா. கலை துறையில இருந்துட்டிருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும். புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில பேர் பார்த்துட்டேன்னா நல்லது இருக்கு, எதிர்மறையாவது இருக்கு, ரெண்டு பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்காக இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருந்துட்டு இருக்கணும். நல்ல வார்த்தையை பேசி அதுக்கப்புறம் உங்ககிட்டருந்தே அந்த வார்த்தைகளை வாங்கக்கூடியதாகும். நீங்கள் யாராவது பற்றி சொன்னால்னா அவாட்டே நீங்கள் பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் கவனமாக செயல்படணும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே யார்கிட்ட பேசும்பொழுதும் தொலைபேசியில் பேசும்போதும் கவனம் என்பது தேவை. ஒரு சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை சட்டுன்னு பேசினபோது அவளை நீங்கள் அவமானப்படுத்தின மாதிரியும் அல்லது உங்கள் வாயை தவறி ஏதாவது சொல்லும்போது சி என்ன தான் சொல்லிட்டேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும். காலை வேலைகளை விட மத்தியான வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். 8-10 மணிக்குள்ளே யாராவது ஏதாவது பேசும்போது கவனம் என்பது தேவை. முக்கியமான விஷயங்களில் சைன் பண்ணக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சப்போஸ் யாருக்காவது நான் வந்து இன்டர்நெட்டில் அதாவது ஆன்லைனில் வந்து பணம் அனுப்பணும், இல்லை பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கணும், அல்ல பணத்தை போடணும், அதை இந்த காலையில் நேரத்தை பண்ணுறது அதாவது 8-10 மணிக்குள்ளே பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் எந்த காரியம் வந்தாலும் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுத்து சில மாற்றங்கள் ஆச்சுன்னா சரி நல்லது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. முடியாத வெயிட் தூக்காதீங்க. சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ண முடியும்னு நினச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சுட்டு செஞ்சுக்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபகரமான சூழ்நிலைகள்லாம் மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி மத்தியானம் 12-2 மணிக்குள்ளே சில முக்கியமான நபர்கள்கிட்ட சந்திக்கிறது, ஃபோன் பேசுறது, தாயார் தந்தையார் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அர்ஜெண்ட்டாக அவளுக்கு தேவைன்னு போது அதை எடுத்து உதவி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நம்ம எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தமோட செயல்படுறோம். அது மற்றவாளுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டால் நிச்சயம் புரிஞ்சுருக்காது. உங்களுக்கு மட்டும்தான் அதை புரியக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் சரி தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டு கடைசியில் நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளை பற்றி போற்றி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதனால் திடீர் பணவரவுகள் உண்டு, மனசில் சந்தோஷகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். 10-12 மணிக்குள்ளே ஒரு சில காரியங்கள் நடக்கும், தவறும், அது லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவாக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம், செய்வாளா மாட்டாளா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வயசானவா பாட்டி வகையில் யாராவது இருக்கும்போது கவனம் என்பது தேவை. துளாராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்த சார் அப்படியே விட்டுவிட்ட சார் திருப்பி தொடங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா யாராவது ஏதாவது பேசினா அவள் பேசுகிறதே பயப்படுத்துகிற மாதிரி இருந்துருக்கும். அது மாதிரி சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக நடக்கும். ஏப்பா இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அதனால் மற்றவா பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் தைரியமாக இருப்போம், ஒரு சில நேரங்களில் மன குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. தைரியமாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியமாகும். சில நேரம் உங்களை தூண்டி விட்டு உங்களை ஜாஸ்தியாக பேசக்கூடவருக்கு சில பேர் பார்ப்பா. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதனால் மற்றவா சொல்கிறதுக்காக நம்ம ஆட முடியாது. ஏன்னா அவள் அக்கி கொடுக்குறேன் நம்ம ஆடுறான்னு அப்படி ஆட முடியாது. நம்மளுக்குன்னு சுயபுத்தி சுய சிந்தனை இருக்கும். அதை பயன்படுத்தினேன்னா நிச்சயம் அனுகூலியமாக இருக்கும். ரொம்ப மற்றவாட்டை கேட்டு கேட்டு சில காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்ற யோசனைகள் இல்லாமல் போயிடும். அது மட்டும் கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு, தெய்வ வழிபாட்டுடன் எல்லா காரியங்களும் லாபகரமாக இருக்கும். மேல் படிப்பு மன நிம்மதியை கொடுக்கும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு நம்மளுக்குன்னு என்ன தோன்றுறதோ அதை நம்ம பண்ணுவோம். விடாமுயற்சியோடு உழைச்சோம்னா நிச்சயம் நம்மளுக்கு அனுகூல்யம் கிடைக்கும். மற்றவாள் இப்படி தான் சொல்லுவாள், நம்ம நாட்டுக்கு செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாக பெரிய இடம் வச்சுட்டுருக்கோம், தோட்டம் வச்சுட்டுருக்குறவங்க, அது மாதிரி வீடு வாடகை கூட்டுண்டு லேண்ட்லார்ட்ஸாக இருந்துட்டுருக்கவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
சில விஷயங்கள் பொருளாதார எதிர்பார்த்தவர்களுக்கு திடீர் பண வரவுகளும் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சில நபர்கள் உங்ககிட்ட அழகாக பேச அந்த காசை வாங்கிட்டு போவோம், அதில் கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பர்களே, ரோகமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஹெல்ப் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய பலாபலம் நமக்கு இன்றைக்கி உணர முடியறதுடா. ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோம், நம்ம மனசு வேண்டான்னு சொல்கிறது இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தவாளுக்கு உங்களால் முடிஞ்ச சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். வேலைவாய்ப்பு தருவாளுக்கு வேலைவாய்ப்பு உதவி பண்ணுவேன். சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு, தொழில், திருமணம் போன்ற விஷயத்துக்காக உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட பேசுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கா, டைரக்டராக இருந்துருக்கிறவாளுக்கு முக்கிய பொறுப்புகள், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுப்பது, இது நடக்கும், நடக்காது, நடக்காது, நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததோ அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி விட்டுருவேன். எது லேசாக இருந்ததோ அதில் உங்களுக்கே சோம்பேறித்தனம் வேண்டும், சரி யாட்டியாக கொடுத்து பண்ணிக்கிட்டோமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான எடுத்து திறமையாக பண்ணுறதில் நீங்கள் எப்பவுமே கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு அதிகம். அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும். சில நேரங்களில் நஷ்டப்பட்ட விஷயங்களை திருப்பி எடுத்து தொடர்ந்து பண்ண மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசி நேர்களே, சில காரியங்கள் பேசும்போதும் செயல்படும் போதும் கவனம் என்பது தேவை. பண்ணிட்டோம் சரி, இருந்தாலும் யதார்த்தமாக இருக்கக்கூடாது. ஒரே விஷயத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது, ஒரே விஷயத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி பேசும்பொழுது அவளுக்கு அது அழுப்பு ஏற்படுத்தும். அதனால் யதார்த்தமாக லூஸ் டாக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறதோ கவனம் என்பது தேவை. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துருக்கு. முடிவெடுக்கிறதுல சிறப்பாகவே இருந்துருக்கு. சில நேரம் விரையமாச்சுன்னா சரி நல்லது தான், திருப்பி சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோம். ரொம்ப ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். பிறர் இப்படி நமக்கு நினைக்கிறா, பிறர் அப்படி நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம எப்படி அவாளுக்கிட்ட இருக்கோ, நம்ம எப்படி அவள்கிட்ட பேசுகிறோம், நம்ம எப்படி அவள்கிட்ட பழகிறோங்கிற விஷயத்தை பொறுத்து நீங்கள் சில மாற்றங்கள் பண்ணிட்டேன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் கொள்வீங்க. புதுசாக கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொள்வீங்க. பணவரவுகள் தேடி வரும். விரயங்கள் இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி காரிய சித்திக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரச மர குச்சி நீங்கள் வந்து உடைக்கக்கூடாது. கீழே விழுந்த குச்சியை நல்ல ஹோரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. சூரிய ஹோரை நல்ல நாளாக பார்த்து, நல்ல நேரமாக பார்த்து, காலை வேளைகளில் அந்த அரச குச்சியை எடுத்துக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இல்லாதனால பார்த்துக்கோங்க. இது தாந்திரிக பிராயசம் ரொம்ப அற்புதமான வேலை செய்யும். அந்த குச்சியை அழகாக லேசாக மஞ்சள் தண்ணியில் அல்லது சந்தன தண்ணியில் முக்கி, வீட்டில் ஒரு வெள்ளி தட்டு வச்சுருந்தாலோ இல்லை சின்ன தாம்பாளை வச்சுருந்தாலோ அல்லது தாமர தாம்பாளை வச்சுருந்தாலோ அது மேலே வச்சு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. சந்தன குங்குமம் விட்டுண்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காசை வச்சுக்கோ, அதுக்கும் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புஷ்பம் அருகம்புள்ளோ உங்களுக்கு எந்த புஷ்பம் கிடச்சோ அந்த புஷ்பத்தை கொண்டு சகல காமியார்த்த சித்தையே, சகல காமியார்த்த சித்தையே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரிய சித்தியாகணும்னு சொல்கிறது அந்த மந்திரத்தினோட அர்த்தம். சகல காமியார்த்த சித்தையே, சகல காமியார்த்த சித்தையேன்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டே இருங்க. இது தாந்திரிக பிராயச்சித்தம், ரொம்ப விசேஷமான பிராயச்சித்தம். அப்படி ஜபிச்சுட்டே இருந்து கடைசியில் அவருக்கு ஒரு தீபாரணம் மட்டும் காமிச்சு லேசாக வடக்கை பார்த்து நகர்த்தி அதை எடுத்து நம்மளுடைய பேக்கெட்குள்ளேயோ அல்லது எந்த இடத்துலையோ போட்டுக்கணும். அதை வச்சுட்டு பார்த்துட்டேன்னா, ஏன்னா பூஜை பண்ணியிருக்கேன் அந்த பொருளை வந்து பூஜை பண்ணியிருக்கங்காட்டி முக்கியமான இடங்களுக்கு, ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத இடங்களுக்கு போகும்போது அதை எடுத்து வச்சுடணும், வீட்டிலே வச்சுடணும். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான காரியங்களுக்கு போகும்போது இதை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம். இப்படி டெய்லி பண்ணிட்டு போகலாம். அந்த பொருளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சார் நான் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாமா இல்லை பட்டு துணியில் போட்டு வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். காரிய வெற்றி அனுகூல்யமாகும். இந்த மந்திரத்தை டெய்லி 16 to 108 தடவை வரைக்கும் ஜெபிச்சுட்டு போனெல்லாம் அந்த காரிய வெற்றி ஆகும். இந்த குச்சி எத்தனை மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் சார், அதோடைய லைஃப் டைம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதம் நீங்கள் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. அப்போது பழைய குச்சியை நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டால்,
பழைய குச்சி அழகாக ஈசான மூலையிலோ கண்ணு மூலையிலையோ உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதை கோயிலில் கொண்டு போய் அரச மரத்துக்கடியில் போட்டுடலாம். ஆக இன்றைக்கி அரசங்குச்சி, அந்த அரசங்குச்சியை வச்சு அவ்வளோ விசேஷம் உண்டு. அரசங்குச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோமத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த சமித்தை தான் ஹோமத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக இன்றைக்கி நான் சொன்ன தாந்திரீக பிராய சித்தம் பார்த்துட்டேன்னா இது வரைக்கும் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். ரொம்ப அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரீக பிராயசித்தம் வெற்றி உண்டு, நிச்சயமான மாற்றங்களும் உண்டு. சரி, இன்றைய ஆன்மீகத்தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் ராசி பலன் 7:30 அளவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணணும் தெரியாது, கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.